வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் கட்சிக்கு மில்லியன் கணக்கில் பணம் வழங்கிய மைத்திரி மற்றும் கோட்டா, அசாத் மௌலானா அதிர்ச்சி தகவல். யாழை உலுக்கிய கோரச் சம்பவம், அதிக வேகத்தால் பறிபோன உயிர். லிட்ரோ எரிவாயு விலைகளில் மாற்றம். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு வரிச்சுமை மட்டுமே கிடைத்துள்ளது, விஜிதஹேரத் காட்டம். திரைசேரி செயலாளரின்றி பேச்சுவார்த்தை, அதிருப்தியில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள். பேருந்துகளில் பயணச்சீட்டு இன்றி பயணிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மண்டபம் அகதி முகாமில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட இலங்கை தமிழெம்பி. ஏன் ஆயுதங்களை கைவிட்டோம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கவலை. இப்பொழுது பார்த்தால் எங்கும் புத்த பிக்குகளுடைய நாட்டாமைத்தனம், ராணுவம் ராணுவ முப்படைகளும் எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரிக்கின்ற அடாவடிச்சனம். நான் கவலைப்படுகிறேன், மீண்டும் ஆயுத போராட்டத்தை துவக்கினால் என்ன, ஒரு விருப்பம் வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கோட்டாபய ராஜபக்சவும் ஜனாதிபதியாகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் பதவி வகித்த கால பகுதிகளில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர்களுக்கு தொடர்ந்தும் பணம் வழங்கினார்கள் என சனல் போர் ஆவணப்படத்தில் அசாத் மௌலானா தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் இறுதி தருணங்களில் மில்லியன் கணக்கில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது. எனினும் அதனை பின்னர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கோட்டாபய ராஜபக்சவும் குறைத்தனர் என குறிப்பிட்டுள்ளார். மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆனதும் பிள்ளையானின் கட்சிக்கு வழங்கப்பட்ட பணம் குறைக்கப்பட்டது. பின்னர் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆனதும் அது மேலும் குறைக்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முதலில் 6 மில்லியன் முதல் 3 மில்லியன் வரை வழங்கினார்கள். பின்னர் அதனை பெருமளவிற்கு குறைத்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர்கள் பெயர் விவரங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் வழங்கப்பட்டதாகவும் மட்டக்களப்பின் 3 வங்கிகள் ஊடாக பணம் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் சார்பில் தான் பணத்தை எடுத்து பிள்ளையானிடம் வழங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சில சந்தர்ப்பங்களில் போலி பட்டியலும் வழங்கப்பட்டது. இந்த விவரங்களை அடக்கிய ஆவணங்களை கொழும்பிலும் ஜெனீவாவிலும் உள்ள ராஜதந்திர அலுவலகத்திற்கு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி நுணாவில் ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் விடுதி உரிமையாளர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நுணாவில் பகுதியிலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் சாவகச்சேரியிலிருந்து நுணாவில் நோக்கி பயணித்த பிக்கப் வாகனமும் ஒன்றோடு ஒன்று மோதியதாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நுணாவில் பகுதி விடுதியொன்றின் உரிமையாளரான 41 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோம்பாவில் பகுதியில் நள்ளிரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். 7 வட்டாரம் சிவநகர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 28 அகவையுடைய கயலன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவரது உடலம் புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனையின் பின்னர் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏன் ஆயுதங்களை கைவிட்டோம் என தற்போது கவலை அடைவதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்த கருணாகரம் அவர்களின் 60வது பிறந்த தினமான மணிவிழாவினை முன்னிட்டு ஜெனாவின் வாக்குமூலம் நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று மாலை மட்டக்களப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த தென்னிலங்கை தேசியவாதிகள், தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் இந்த புத்த பிக்குகளுக்கு சரியான பாடத்தை நாங்கள் போட்ட முடியும் என்று என்னுடைய தம்பி ஜனா அவர்களுடைய இந்த 60வது ஆண்டு பொன் விழாவிலே ஒரு சூளுரை விதிக்கின்றேன். ஏனென்றால் அவனும் இந்த இதற்கு முழு மூச்சாக செயல்படுகின்ற ஒருவர். அவை இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் பார்வையாளராக இருக்க முடியாது. விரல்களை அரசியல்வாதிகளிடம் நீட்டிவிட்டு நீங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் நாளைக்கு உங்களுடைய வளவிலே ஒரு 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 மதம்
நாட்டப்பட்டு புத்த கோயில்களோ அதாவது குடியேற்றமோ எங்களுடைய வயல்களிலே எங்களுடைய நிலங்களிலே வருகின்ற போதுதான் ஐயோ வந்துவிட்டான் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த விரலை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் நீட்டாதீர்கள். நான் உண்மையிலே கவலைப்படுகிறேன், ஜனாவும் கவலைப்படும். இங்கே போராட்டத்திலே இணைந்து ஆயுத போராட்டத்தினூடாக ஒரு சிப்ப சுமணமாக சிங்கள தேசத்தை வைத்திருந்த எங்களுடைய போராளிகள் இப்பொழுது மனசார கவலைப்படுகிறோம். ஏன் ஆயுதத்தை கையில் ஏன் ஆயுதத்தை நாங்கள் விட்டோம் என்று அந்த சூழலிலே எங்களுக்கு எங்களுடைய கனவுகள் எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சொந்த நலங்களை ஒருக்காலும் நாங்கள் யோசிக்கவில்லை. இப்பொழுது பார்த்தால் எங்கும் புத்த பிக்குகளுடைய நாட்டாமைத்தனம் இராணுவம் இராணுவ முப்படைகளும் எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரிக்கின்ற அடாவடித்தனம் அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்றால் நான் கவலைப்படுகிறேன், ஜனாவும் கவலைப்படுவான், எனது சகோதரியும் இதற்கு ஒத்துழைப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அவரும் இதிலே பங்கு பெற்று பல வடுக்களை கண்டவர். மீண்டும் ஆயுத போராட்டத்தை துவக்கினால் என்ன விருப்பம் வருகிறது? சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு வரிச்சுமை மட்டுமே கிடைத்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடன்களை மறுசீரமைக்கும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கோரப்பட்ட போதிலும் எதிர்பார்க்கப்பட்ட உதவி கிடைக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாம் தவணை கடன் கிடைக்கப்பெறுமா என்பது சந்தேகமே. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் நீர் கட்டணம், மின்சார கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு விலை அதிகரிப்புகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிபந்தனைகளின் காரணமாக நாட்டு மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சர்வதேச நாணய நிதிய குழு இலங்கையில் கடந்த இரண்டு வாரங்களாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த வேளையில் திரைசேரியின் செயலாளர் அதில் பங்கேற்கவில்லை என்று கொழும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு கொழும்பில் 330 மில்லியன் அமெரிக்க டாலர் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பாக கொழும்பில் பேச்சுவார்த்தை நடத்தியது. எனினும் இரண்டாவது தவணை கொடுப்பனவுக்கான காலம் எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. மாறாக வருமானம் திரட்டலில் இலங்கை இன்னும் முன்னேற வேண்டுமென்று சர்வதேச நாணய நிதியம் கூறிவிட்டது. இந்நிலையில் பேச்சுவார்த்தையின் போது திரைசேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன சமூகம் அளிக்கவில்லை. இதன் காரணமாக பிரதிநிதிகளுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை. இதன் போதே திரைசேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்தன சீனாவில் இருப்பது தெரிய வந்தது. எனினும் தமது பயணம் உரிய அறிவிப்போருடன் திட்டமிடப்பட்டதை இதன் போது சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணிப்பதற்கான அபராதத்தை 3000 ரூபாயாக உயர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளாமல் பிடிபடுபவர்கள் 3000 ரூபாய் அபராதத்துடன் இருமடங்கு கட்டணத்தை செலுத்த வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணிப்பதால் நாளாந்தம் சுமார் 70 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அடுத்தவருடன் இந்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கூறியுள்ளார். தற்போது பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்தால் 250 ரூபாய் அபராதமும் 2 மடங்கு கட்டணமும் அறவிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு விலைகளில் இம்முறையும் விலை அதிகரிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளதாகவும் எதிர்வரும் 4ஆம் தேதி புதிய விலை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் 12.5 கிலோகிராம் எடையுள்ள லிட்டு சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 145 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 3127 ரூபாவாக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தலாத்து ஓயா மொரக்குள பிரதேசத்தில் காணாமல் போயிருந்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்த 30 வயதான இளைஞரின் சடலம் தனியார் காணியில் உள்ள முள்மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் பிரதேசவாசிகளால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நிரந்தர தொழில் இல்லாத ட்ருவன் சந்தனகுமார் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞனுக்கு திருமணமாகியுள்ள நிலையில் மனைவி வெளிநாட்டில் பணிக்காக சென்றுள்ளார். மனைவி இல்லாமல் மனவேதனையில் இருந்த அவர் உயிரை மாய்த்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மண்டபம் அகதி முகாமிற்கு
வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் சென்றபோது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. மண்டபம் அகதி முகாமில் உள்ள தமிழர்களை கடந்த வியாழக்கிழமை சந்திக்க சென்றிருந்த போதே அங்குள்ள அகதிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் அகதிகளை சந்திப்பதற்கான வேண்டுகோள் தாயகத்திலிருந்து விடுக்கப்பட்ட நிலையில் அவர் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அகதி முகாமில் உள்ள அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியமையால் ஈழத்தமிழ் அகதிகளை சந்திப்பதற்கான முயற்சி முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான எந்த தகவலையும் தமிழக அரசு இதுவரையில் வெளியிடவில்லை. எனினும் அங்குள்ள நடைமுறைகளை பின்பற்றி சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினரை தடுத்து நிறுத்திய விடயமானது ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியையும் விசனத்தையும் உண்டாக்கியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த மாதம் புதிய பொலிஸ்மா அதிபரை நியமிக்க உள்ளார். தற்போதைய பொலிஸ்மா அதிபர் சந்தன விக்ரமவிற்கு மேலும் சேவை நீடிப்பு வழங்கப்பட மாட்டாது என்று பொலிஸ்ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்திற்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளதை அடுத்தே இந்த செய்தி வெளியாகியுள்ளது. பொலிஸ் ஆணைக்குழு சந்தன விக்ரமரத்னவின் பதவிக்காலத்தை ஜூலை 9 முதல் 3 மாத காலத்திற்கு நீடித்தது. இதன்படி இந்த 2வது பதவிக்காலம் அக்டோபர் 9 தேதியுடன் முடிவடைகின்றது. இந்த நிலையில் புதிய பொலிஸ்மா அதிபரை ஜனாதிபதி நியமிக்க உள்ளார். இலங்கையில் சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் முறைகள் மூலம் அதிக வட்டிக்கே பணம் வழங்கும் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் எந்தவித சட்ட கட்டமைப்புமின்றி பணம் வழங்கும் நிறுவனங்களால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக ஆன்லைன் நிதி மோசடிகளால் பாதிக்கப்பட்டோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆன்லைன் முறைகள் மூலம் உடனடி கடன் வழங்கும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தற்போது அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிறுவனங்களின் உடனடி கடன் பெற்ற சிலர் தாம் எதிர்கொண்ட அசௌகரியங்கள் தொடர்பில் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான முறையில் பணம் பெற்றவர்கள் நாளாந்தம் வட்டி செலுத்த முடியாது உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் சமூக வலைதளங்கள் மற்றும் இணைய வழிமுறைகள் மூலம் கடன் பெற்று அசௌகரியங்களுக்கு உள்ளானவர்கள் ஒன்றிணைந்து இணைய நிதி மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சங்கத்தை உருவாக்கியுள்ளனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நுவரலிகாவுக்கு சென்றிருந்த 88 பேர் கொண்ட குழுவில் வந்த ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் இந்தியா குஜராத் மாநிலத்தில் உள்ள ஷாதின் பரோடா பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய ஷான் விஜயகுமார் ஜம்பக்லால் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 88 பேர் அடங்கிய குழுவாக கடந்த 25 தேதி அன்று இலங்கை சுற்றுலா விஜயத்தை மேற்கொண்டு கொழும்புக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 29 தேதி நுவரெலியாவுக்கு வருகை தந்தபோது ஷான் விஜயகுமார் ஜம்பக்லாலுவுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனே அவரை நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். சந்தையில் தானியங்களின் விற்பனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக உற்பத்தியாளர்கள் மிகவும் சிரமங்களுக்கு உள்ளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எள்ளு, குரக்கன், உளுந்து, காபி உள்ளிட்ட பல தானியங்களின் விலை அதிகரித்ததை அடுத்து அதன் விற்பனை குறைவடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் கிராமத்தில் உழவு இயந்திரம் விபத்துக்குள்ளானதில் 3 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் மூதூர் பாரதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் சுந்தரவதனன் என்பவரை உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. உழவு வேலைக்காக பாரதிபுரம் பகுதியிலிருந்து கிளிவெட்டி தங்கநகர் நோக்கி சென்றபோது தங்கநகர் பகுதியில் வைத்து உழவு இயந்திரம் வேகக் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள வயல்காணினுள் விழுந்ததால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது உழவு இயந்திரத்தை செலுத்தி வந்த 3 பிள்ளைகளின் தந்தையான குறித்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் அருகிலிருந்த நபர் சிறுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேரநுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.